மணி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்காம கும்பகர்ணன் மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு வேற அக்ரியா கூப்பிட்டு காஃபி கொடுத்து விடுறாங்க. மணி 9:30 ஆகுது, இன்னும் எந்திரிக்க தான் இல்லை. சரி புரண்டாவது படுத்துருக்கானான்னு பாரு. ஆணி அடித்த மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறான். எந்திரிக்கிறதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையே, எப்படி இவனை எழுப்புறது? ஃபோன் எடுத்து அலாரம் வைக்கலாமா? லாக் போட்டு வச்சிருக்கான். பேட்டர்ன் என்னவா இருக்கும்? சரி, பேர் புகழ்ன்றதுனால பி போட்டு பார்ப்போம். ஓபன் ஆகலையே. ஒருவேளை ஸ்மால் பியா இருக்குமோ? சரியான சோம்பேறி கழுதியா இருப்பான் போலயே. போனே ஆ பண்ணி தூக்கி எறியறான். என்னமோ பண்ணி தொலை. கொஞ்சமாவது மனசாட்சியோட இருடா. மணி 10:30 ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்கல. இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருந்தா வீட்டுல தரித்திரம் தலை விரிச்சு ஆடும். எப்படி இவனை எழுப்புறது? ஐடியா. பாட்டு போட்டால எந்திரிப்பன் பார்த்தா இப்படி தலைவாணிக்குள்ள தலையை விட்டு தூங்குற. முக்கியமான விஷயம் இது ஒண்ணு காலையில இல்ல, நட்ட நடு மத்தியானம். போகாம இப்படி 11 முக்கால் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கே,
இது உனக்கே நல்லா இருக்குதா? அவங்க அவங்க இந்த வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அத்தனை பேரும் 6 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒருத்த மட்டும்தான் 12 மணி வரைக்கும் பப்பரப்பான் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏய், நான் அப்படி தாண்டி தூங்குவேன், என்னங்கற இப்போ அதுக்கு? இப்படிலாம் தூங்கிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்றேன். கொஞ்சமாவது பொறுப்போட இருக்கியா நீ? நான் எதுக்கடி பொறுப்பா இருக்கணும்? ஐயோ, பொறுப்போட இருந்தாதான் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு சேர்த்து வைக்க முடியும். நான் எதுக்கடி காசு சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணும்? அப்பதான் என் கடைசி காலத்துல கஷ்டப்படாம நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். நான் இப்பவே அப்படிதாண்டி இருக்கேன், நான் எதுக்கு இப்போ வேலைக்கு போகணும்? இப்படி சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? சத்தியமா இல்ல. இந்த பாரு, 4 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப நல்லது, 5 மணிக்கு எந்திரிச்சா நல்லது, 6 மணினா பரவாயில்ல, 7 மணிக்கு எந்திரிச்சா சோம்பேறி, 8 மணிக்கு எந்திரிச்சா படும் சோம்பேறி, 9 மணிக்கு எந்திரிச்சா நோயாளி, 10 மணிக்கு எந்திரிக்கிறவன் வாழ்றதே வேஸ்ட், 11 மணிக்கு எந்திரிக்கிறவன் உயிர் வாழ்றதே வேஸ்ட். என்னடி பேஸ்புக்ல அது இது பார்த்து கண்டதை அடிச்சு விடுறியா நீ? பேசாம கிளம்பிடு, காத்து வரட்டும், பெருசா அட்வைஸ் பண்ண மாட்டான். ஏய், என்ன திரும்பவும் படுக்க போற? பெசாம இருந்தா கூட நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருப்பேன். நான் படுத்து தூங்குறது பிடிக்கலன்னால இதுக்காகவே 2 மணி நேரம் படுத்துங்க. ஓடி. எக்கேடாவது கெட்டு போ. நீ போ. போடா. என்ன ஆனாலும் பரவாயில்லையா வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே மலர்கிட்ட சொல்லிடு பேசாம மலர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லிட்டேன். நம்ம ஒண்ணு வேணும்னு அவகிட்ட போய் சொல்லி சூழ்நிலையும் அதுக்கேத்த மாதிரி இல்லாததுனாலதான் அன்னைக்கு அவளே கேட்டப்ப கூட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த பொய்ய மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது? பேசாம இதே கண்ணி என்ன சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம சொல்லிட்டோம்னா
மலர். ஹலோ. ஏய் மலர், என்னங்க ஒரே ரிங்ல எடுத்துட்டீங்க? உனக்கு 100 ஆயுசு. ஐயோ, அவ்வளவு எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் அப்படி சொல்ற? எங்க ஒரு காலத்துல தான் எல்லாரும் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமான காத்து சுவாசிச்சாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல 100 ஆயுசுங்கிறது ஓகே. ஆனா இப்போ காத்தும் சரியில்லை, சாப்பாடும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. அதனால இப்போ 100 வயசு வரைக்கும் வாழறதுங்கிறது வரம் கிடையாதுங்க, அது ஒரு சாபம். நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 60 இல்ல 65 கூட ஓகே தான். ஏய், அப்படிலாம் சொல்லாத. நீ 100 வயசு வரைக்கும் இருப்ப. இப்பதான் 100 வயசு வரைக்கும் வாழறது சாபம்னு சொன்னேன். உடனே அந்த சாபத்தை எனக்கு விடுறீங்க பாத்தீங்களா? ஏய், நான் போய் உனக்கு சாபம் கொடுப்பனா? இல்ல இல்ல, சும்மா உங்க கூட விளையாண்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு 100 ஆயுசுன்னு சொன்னீங்க? உனக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். பார்த்தா எனக்கு நீயே ஃபோன் பண்ணிட்டேன். பாரா, அப்படியா? நான் போய் சொல்லல மலரு, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு தெரியுங்க, நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்லைன்னு எனக்கு தெரியும். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா, இவகிட்ட பொய் சொல்லிட்டோன்னு மன்னிப்பு கேட்டு உண்மை சொல்லிடலான்னு பார்த்தா, நான் பொய் சொன்னதும் இல்லை பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறாளே, இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்ல மலர், ஒண்ணு இல்ல. நான் உண்மைதாங்க சொல்றேன், எனக்கு உங்க மேலையும் உங்க வார்த்தை மேலையும் மலை போல நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுளே வந்து
உங்களை எதிர்த்து நின்னு உங்களுக்கு எதிரா சொன்னா கூட கடவுள் தான் போய் சொல்றாருன்னு சொல்லுவேனே தவிர நீங்க சொல்றது பொய்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் மலர் அப்படி? ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களை நம்புறேன். போச்சு சுத்தம். ஆக்சுவலி நான் இப்ப எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கால் பண்ணேன்? எதுக்காக? இல்ல நேத்து நான் நடந்துகிட்ட விதம் எனக்கே கொஞ்சம் குழந்தைத்தனமா பட்டுச்சு. எங்க நான் உங்களை ராத்திரி எல்லாம் தூங்க விடாம யோசிக்க வச்சிட்டனோ, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டனோன்னு தோணுச்சு. நீங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில என்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என்னை நம்பன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கிளாஸ் எடுக்கும்போது கூட அந்த ஞாபகத்துல என்னால ஒழுங்கா கிளாஸ் எடுக்க முடியல. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன். அப்புறம் பசங்க தான் மிஸ் மிஸ்னு கத்தி என்னை சுயநினைவுக்கு கொண்டு வந்தாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களை வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. அதையே நான் ஈஸியா எடுத்துக்காம இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியலங்க. உங்க கூட சரியா முகம் கொடுத்து கூட பேசாம தலைவலிக்குதுன்னு சொல்லி ஓவரா ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. அதாங்க உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். என்ன சரி ஓகே நான் சாரி சொல்லல. சரி எங்க இருக்கீங்க? வீட்டு கொல்ல பக்கமா? கொல்லையில நின்னு என்ன யோசிச்சிட்டு இருந்தீங்க? சும்மா அப்படியே. ஹலோ மிஸ்டர் வெற்றிவேல், நேத்து நடந்ததுல இருந்து நீங்க இன்னும் வெளியவே வரலன்னு நல்லா தெரியுது. தெரியும் நீங்க அதேதான் யோசிப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் கால் பண்ணேன். இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ரொம்ப கூலா தெளிவா இருக்கேன். நான் அப்படி பண்ணதுக்கு சாரி. நீங்க தேவையில்லாம இனிமே அதை பத்தி யோசிக்காதீங்க. மத்த வேலையெல்லாம் போய் பாருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டீங்களே. முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங் எப்பவும் போல என்னை பிக்கப் பண்ண வாங்க, நான் வந்துடுறேன். சரிங்க, பெல் அடிச்சிட்டாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வச்சிடுறேன். அப்புறம் இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நடந்தது எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களை முழுசா நம்புறேன். சரியா, நான் வைக்கிறேன். நம்ம மேல இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தகிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியலையே. ஆண்டவா, ஏண்டா என்ன இப்படி சோதிக்கிற? கூல் கூல். மலர் இதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. சோ யோசிக்காத வெற்றி, யோசிக்காத. எப்பவும் இப்படி சேலையை போட்டுட்டு போக மாட்டாளே. நீட்டா அயன் பண்ணி மடிச்சு பீரோக்குள்ள தானே வச்சுட்டு போவா. இன்னைக்கு என்ன இப்படி போட்டு போயிருக்கா? ஒரு வேளை வேலைக்கு போற அவசரத்துல கொடியிலிருந்து அப்படி எடுத்து போட்டு போயிட்டாலோ? என்ன வெற்றி, அவதான் வேலைக்கு போயிட்டா, நீ வீட்டுல சும்மாதானே இருக்க?
பேசாம மலருக்கு இந்த சேலையெல்லாம் அயன் பண்ணி கொடுத்தா என்ன? அதென்ன அயன் பண்ணி கொடுத்தா என்னன்னு கேள்வி. அயன் பண்ணி கொடுத்து உன் மனைவிய மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்துடா என் செல்லமே. சரியா கிடைக்கல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வெளியே வரேன். பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. ஐயோ, பாட்டுக்கு கிடந்திருந்தா கூட கிடந்திருக்கும். இப்படி மகிழ்ச்சி கடல் ஆழ்த்துறோம்னு சொல்லி ஓட்டைய போட்டோமேடா. இப்ப என்ன பண்றது? பேசாம கடைக்கு போய் இதே மாதிரி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியதான். வேற வழியே இல்லை. சேலை கிடைக்கலனா கூட அதே மாதிரி ஒரு சேலை கிடைச்சிருக்கு. பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.